ஆரம்ப நூற்றாண்டுகளில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவரை மனதளவிலும் உடலளவிலும் மிக கொடூரமாக சித்திரவதை செய்து சிலுவை மரத்தில் சேர்த்து கட்டி வைத்து ஆணிகளால் அடித்து மரண தண்டனை நிறைவேற்றுவது வழக்கம். தேச துரோகிகள், யுத்த கைதிகள், அடிமைகள் மற்றும் கொடூர குற்றவாளிகளுக்கு இந்த தண்டனை அதிகமாக வழங்கப்பட்டது. சிலுவை மரணத்தின் கொடூரத்தன்மையை பொறுத்து கொள்ள இயலாமலோ என்னவோ வரலாற்றாசிரியர்கள் அதை குறித்து அதிகமாய் விவரிக்க விரும்பவில்லை. ஆகிலும் தொல்பொருள் ஆராய்ச்சியின் மூலம் முதல் நூற்றாண்டிலிருந்து இந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டிருப்பதை உறுதி செய்ய முடிகிறது. குற்றவாளிகளுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு 4 விதமான சிலுவைகள் பயன்படுத்தப்பட்டன. க்ரூக்ஸ் சிம்ப்ளெக்ஸ், க்ரூக்ஸ் கொமிசா, க்ரூக்ஸ் டெக்குசட்டா, க்ரூக்ஸ் இமிசா. முதலாவது க்ரூக்ஸ் சிம்ப்ளெக்ஸ். க்ரூக்ஸ் சிம்ப்ளெக்ஸ் என்பது ஒரு ஒற்றை தூண் அல்லது கம்பம். குற்றவாளியை ஒரு கம்பத்தில் கட்டி வைத்து இரண்டு கைகளையும் மேலே தூக்கி இணைத்து வைத்து இரண்டு கைகளின் மணிக்கட்டையும் சேர்த்து ஒரே ஆணியால் அந்த கம்பத்தில் அறைவார்கள். அதேபோல் இரண்டு கால்களையும் இணைத்து வைத்து ஒரே ஆணியால் இரண்டு கணுக்கால்களிலும் அறைவார்கள். ஆரம்ப நூற்றாண்டுகளில் அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட கம்பங்களில் கட்டி வைத்து ஆணிகளால் அறையப்பட்டு உயிருடன் கொளுத்தப்பட்டார்கள். இரண்டாவது க்ரூக்ஸ் கொமிசா. கிரேக்கு எழுத்தான டவ் வடிவில் இது இருப்பதால் இதற்கு டவ் சிலுவை என்ற பெயரும் உண்டு. இது ஆங்கில எழுத்தான கேபிட்டல் டி வடிவத்தில் இருக்கும். ஒரு நேரான கம்பத்தின் மேல் பகுதியில் கிடைநிலையான ஒரு பீமை வைத்து இணைத்து அந்த பீமின் இரண்டு பக்கங்களிலும் குற்றவாளியின் இரண்டு கைகளையும் கம்பத்தின் கீழ்ப்பகுதியில் இரண்டு கால்களையும் இணைத்து சிலுவையில் அறைவார்கள். புனித அந்தோணியார் சிலுவை என்று இதற்கு இன்னொரு பெயரும் உண்டு. புனித அந்தோணியாரின் ஹாஸ்பிட்டல் பிரதர்ஸ் ஆண்டனைன்ஸ் என்று அறியப்பட்டார்கள். 11 நூற்றாண்டின் இறுதியில் நிறுவப்பட்ட லத்தீன் திருச்சபையின் கத்தோலிக்க அமைப்பைச் சேர்ந்தவர்களான இவர்கள் தாங்கள் உடுத்தும் கருப்பு நிற அங்கியில் நீல நிற டவ் குறியீடு ஒன்றை வைத்திருப்பது வழக்கம். இது அவர்கள் புரவலரான எகிப்தின் புனித அந்தோணியாருடன் தொடர்புடையதாக குறிப்பிடப்பட்டு இதற்கு இப்பெயர் வழங்கப்பட்டது. மூன்றாவது க்ரூக்ஸ் டெக்குசட்டா. க்ரூக்ஸ் டெக்குசட்டா என்பது ரோமன் நியூமரல் 10. இது ஒரு எக்ஸ் வடிவ சிலுவை. புனித அந்திரேயா சிலுவை என்றும் இது அழைக்கப்படுகிறது. அந்திரேயா எக்ஸ் வடிவ சிலுவையில் அறையப்பட்டதே இதற்கு இப்பெயர் வர காரணம். கடைசியாக க்ரூக்ஸ் இமிசா. க்ரூக்ஸ் இமிசா என்பது ஆங்கில எழுத்தான ஸ்மால் டி வடிவ சிலுவை. நம்முடைய இரட்சகராகிய இயேசு இந்த வடிவ சிலுவையில் அறையப்பட்டதாக நம்பப்படுகிறது. இது லத்தீன் சிலுவை என்றும் அழைக்கப்படுகிறது. உலக அளவில் பரவலாக அறியப்பட்ட சிலுவை வடிவம் இதுவே. சில நேரங்களில் குற்றவாளிகளின் விருப்பத்திற்கு ஏற்ப அவர்கள் தலைகீழாகவும் சிலுவையில் அறையப்பட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு, என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறையப்பட்டதைப் போல அறையப்படுவதற்கு நான் கொஞ்சமும் தகுதியில்லாதவன், ஆகவே என்னை தலைகீழாக அறையுங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர் தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டதாக வரலாற்றாசிரியர்கள் கூறுகின்றனர். சிலுவையை குறித்த மேலும் பல தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள். காட் பிளஸ் யூ ஆல்.